أشهد أن محمد رسول السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على الشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يلا بحلم الله كوريتاجع கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பான பிரியார்களே மேலான சகோதரர்களே அல்லாஹுடைய மிக கருணையால் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்படும் பெற்றோர்கள் என்ற தலைப்பில் சிறிது நேரம் பேசுவதற்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்திருக்கிறான் غني الله إن الله تعالى تنوريه قرآن شريف وقضى ربك لا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أوف ولا تنهرهما وقل لهما قولا كريما عداوة الله سلقران وقضى ربك لا تعبدوا إلا إياه அந்த அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அல்லாஹ் அல்லாத மற்ற எந்த ஒரு படைப்பையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் விதித்திருக்கிறான் எஹ பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்து விட்டான் இம்மா எவ்வளோகன் ஐந்த கிலாஹுமா உங்களுடைய பெற்றோர்களிலிருந்து ஒருவரோ அல்லது இருவரோ வயோதிகம் அடைந்து விட்டான் இம்மா எவ்வளோ கண்ணு ஐந்து கல்குமாக்கில் அந்த வயோதிகமடைந்த அந்த பெற்றோர்களிலே யாராவது ஒருவரை கூடமா ஊஃப் சி என்று சொல்லாதீர்கள் கடுக்கடுப்பான வார்த்தைகளை பேசாதீர்கள் முகத்தை சுழித்து எ எரிந்து விழாதீர்கள் என்று பல கருத்துடைய அந்த பொருள் அந்த வார்த்தையை உபயோகித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான் வல தன் ஹர்ஹுமா அவர்களை விரட்டாதீர்கள் அதட்டாதீர்கள் அவர்களிடத்தில் அன்பாக பாசமாக சாஃப்டாக பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி கண்பிக்கிறான் கண்ணியத்திற்கு அல்லாஹ் நல்லடியார்களே நம்மிடத்தில் சிறந்த வணக்கம் என்று கேட்கப்பட்டால் நம்மில் சிலர் சொல்வோம் தொழுகை என்று சிலர் சொல்வோம் ஹஜ்ஜி என்று சிலர் சொல்வோம் ஜக்காத் நோன்பு போன்ற ஃபர்தான மிக முக்கியமான இந்த அமல்களை சொல்வோம் ஆனால் மார்க்கத்துடைய அடிப்படையில் நாம் யோசித்து சிந்தித்து பார்த்து பார்த்தோமே ஆனால் மிக சிறந்த வணக்கம் பிருள்வாழ் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் இதுதான் எல்லா வணங்க வணக்கங்களை விட மிக சிறந்த வணக்கம் என்று உல சொல்லி காண்பிக்கிறார்கள் காண்பிக்கிறார்கள் நபீசல்லாஹ் அலே சொல்லம் அவர்கள் கூட பெரும் பாவம் எது என்று கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள் அல் இஷ்ரா குபில்லா அல்லாஹுக்கு இணை வைப்பது இது முதல் இதுதான் அடிப்படை அதாவது அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவம் அதனால் அது முதல் இடத்தில் இருக்க வேண்டியது தான் அதற்கு பிறகு சொல்லி இருக்கலாம் நாம் நினைப்பதை போன்று தொழுகியை விடுவது அல்லது ஹஜ்ஜி செய்வதற்கு தகுதி இருந்தும் ஹஜ்ஜி செய்யாமல் இருப்பது ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி இருந்தும் ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது நாம் நினைப்பதை போன்று நபிசல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டாவது விஷயத்தை இதை போன்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை சொல்லவில்லை ஷிர்க்குக்கு பிறகு நபி சொல்லாஸ்வம் சொன்னார்கள் மிகப்பெரிய பாவங்களில் இரண்டாவது இடத்தில் இருப்பது ஒக்கு குல்வாலி பெற்றோர்களுக்கு மாறு செய்வது மேலானவர்களை பெற்றோர்களுக்கு மாறு செய்வது என்றால் அதாவது அவர்களை அடிப்பது அவர்களை துன்புறுத்துவது வீட்டை விட்டு விரட்டுவது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இதுவும் அதிலே சேர்ந்தது தான் ஆனால் சில நேரங்களிலே அதட்டுகிறோம் சில நேரங்களிலே விட்டு பேசுகிறோம் சில நேரங்களிலே அவர்களுடைய உள்ளத்தை உடைக்கிறோம் அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அவர்களுக்கு கொடுப்பதற்கு யோசிக்கிறோம் செலவுக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய யோசனை அவர்கள் ஏதாவது செலவு செய்து விட்டால் எரிந்து விழுகிறோம் இது இதுவும் தான் கொள்வாள் நபி அதாவது பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களிலே இருக்க இருக்கிறது மேலும் நபீசல் அலீஸ்வரம் அவர்கள் சொன்னார்கள் வேறொரு ஹதீசில ஷிர்க்குக்கு பிறகு மிக பெரிய பாவம் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது என்பதாக வேறொரு ஹதீசிலையும் சொல்லியிருக்கிறார்கள் மேலானவர்களை இன்றி நம் பெற்றோர்களின் அவர்களிடமிருந்து வருமானம் வருகிற வரைக்கும் அவர்களை நாம் மதிக்கிறோம் அவர்கள் பேரிலே சொத்து இருந்தால் அவர்களுக்கு அவர்களை நாம் மதிக்கிறோம் ஏனென்றால் அவர்களுக்கு மாறு செய்தால் அவர் யாருக்காவது அந்த சொத்தை எழுதி கொடுத்து விடுவார் என்பதற்காக அல்லது அவர் கையிலே வருமானம் இருக்கிறதே அதிகமான வசதி வாய்ப்பு இருக்கிறது அவரை மதிக்கிறோம் குறிப்பாக தந்தை தந்தை அவருடைய கையிலே வருமானம் இருக்கிற வரைக்கும் மதிக்கப்படுகிறார் குறிப்பாக தந்தை அவருடைய பெயரிலே சொத்து இருக்கிற வரைக்கும் மதிக்கப்படுகிறார் எதுவும் இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு அவர் எழுதி கொடுத்து விட்டார் அல்லதே பிள்ளைகளை நம்பியிருக்கக்கூடிய நிலையிலே ஒரு தந்தை இருக்கிறார் என்றால் அவர் அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் சுமையாக இருப்பார் பெற்றோர்களுக்கு சுமை ஏன் மனைவிக்கு கூட மனை அதாவது நம்மளுடைய அம்மாவுக்கு கூட தந்தை தந்தையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தாயுடைய கணவராக இருக்கக்கூடிய அவர் சுமையாக விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை தான் இன்றி தந்தைமார்கள் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமான வீடுகளில் மேலானவர்களே தந்தை வயோதிகமாக அடைந்து விட்டால் குழந்தைகளுடைய ஒரு பக்குவத்திற்கு வந்து விடுகிறார்கள் குழந்தைகளுடைய நிலைக்கு வந்து விடுகிறார்கள் குழந்தைகள் ஏதாவது கேட்டால் நாம் பதில் சொல்வோம் ஒன்றுக்கு இரண்டு முறை கேட்டால் நாம் எத்தனை முறை கேட்டாலும் பதில் சொல்லிக்கொண்டே இருப்போம் ஆனால் நம்மளுடைய குழந்தைகள் தந்தை ஏதாவது கேட்டால் எரிந்து விடுகிறார்கள் காரணம் என்ன தந்தையுடைய பாசம் தந்தை தந்தையின் மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் அவர்களுக்கு மிகவும் குறைந்து விட்டது அவருடைய உள்ளத்தில் அறவே இல்லை அதனால் அவர் பேசினால் ஏன் இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் வயதான காலத்திலே ஒரு மூலையில் அமைதியாக இருக்க வேண்டியது தானே என்று மகன் தன்னுடைய தந்தையை அகட்டி அகட்டுகிறார் கண்ணியமானவர்களே ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது சொல்லிக் காண்பித்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்தில் இருபத்தி வயது இருபத்தைந்து வயதான தன்னுடைய மகனிடத்தில் கேட்கிறார் அதாவது எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் தன்னுடைய மகன் எறிந்து விழுவார் பதில் சரியான முறையில் சொல்ல மாட்டார் மூஞ்சை கொடுத்து முகத்தை கொடுத்து பேசாமல் பதில் சொல்லாமல் வேகமாக விருட்டென்று என்று சென்று விடுவார் ஏதாவது கேட்டால் இந்த தன்னுடைய மகனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று நாடிய அந்த வயோதிக தந்தை தன்னுடைய மகனுடைய கையை அழை பிடித்து ஒரு பார்க்கிற்கு செல்கிறார் அங்கே அமர்வதற்கு மேடை போட்ட போடப்பட்டிருக்கிறது அதில் இருவரும் அமர்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஒரு பறவை வந்து அமர்கிறது தன்னுடைய மகனை பார்த்து தந்தை கேட்கிறார் மகனே இந்த பறவையுடைய பெயர் என்ன என்று மகன் தந்தையிடத்தில் சொல்கிறார் இது சிட்டுக்குருவி என்று இரண்டாவது முறை கேட்கிறார் இப்பொழுது மகன் சொல்கிறார் இப்பொழுது சொன்னேன் உங்களுக்கு காதலை விழவில்லையா இது சிட்டுக்குருவி என்று இரண்டாவது முறை சொல்கிறார் மூன்றாவது முறை தந்தை கேட்கிறார் மகனே இந்த பறவையுடைய பெயர் என்ன என்று மூன்றாவது முறை கடுமையான அடைகிறார் மகன் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் எத்தனை தடவை எத்தனை தடவை சொல்வது என்று மூன்றாவது தடவை சொல்லாமலேயே அதிகமாக கோபத்தை வெளிப்படுத்துகிறார் உடனே இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்த தந்தை தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வைத்திருந்த ஒரு டைரியை பிரித்து மகனிடத்தில் குடிக்கிறார் மகனை இதை கொஞ்சம் படித்து பார் என்று மகன் படிக்கிறார் அப்பொழுது மகனுடைய வயது ஐந்து வயது இருபது வருடத்திற்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சியை தன்னுடைய டைரியில் குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார் தந்தை மகன் இதே போன்று மகனும் தந்தையும் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த ஐந்து வயது இருக்கக்கூடிய வயதாக இருக்கக்கூடிய அந்த மகன் கேட்கிறான் தந்தை இதே போன்று ஒரு பறவை முன்னால் வந்து அமருகிறது இந்த ப பறவையுடைய பெயர் என்ன என்று மகன் தந்தை இடத்துல கேட்கும் பொழுது மகன் சொல்கிறார் இது சிட்டுக்குருவி என்று இப்படியாக இருபத்தி மூன்று தடவை இருபத்தி மூன்று தடவை தன்னுடைய மகன் தந்தை இடத்துல கேட்கும் பொழுது சலைக்காமல் மு முகத்தை காண்பிக்காமல் இருபத்தி மூன்று தடவையும் அந்த தன்னுடைய மகனுக்கு அந்த பறவையுடைய பெயரை சொல்லியிருக்க சொல்லி காண்பிக்கிறார் இந்த நிகழ்வை தன்னுடைய டைரியில் எழுதி வைத்திருக்கிறார் மேலானவர்களே அவர்களே சிறு வய சிறிய வயதாக நம்மளுடைய பெற்றோர்கள் மாறி விடுவா விடுவார்கள் வயோதிகம் அடைந்து விட்டால் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் ஆரம்பத்தில் பலகீனம் அதற்கு பிறகு சக்தி அதற்கு பிறகு பலகீனம் அதற்கு பிறகு பலகீனம் என்றால் என்ன அதற்கு பிறகு குழந்தை பருவம் அப்பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன குழந்தைகளிடத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எப்படி சளைக்காமல் ஒரு மனசில் சந்தோஷத்தோடு பதில் சொல்கிறோமோ அவர்களுக்கு முகத்திலே எந்த விதமான கோவ ரேகைகளை காண்பிக்காமல் பதில் சொல்கிறோமோ அதே போன்று வயோதிகம் அடைந்த நம்மளுடைய தந்தை நம்மளுடைய பெற்றோர்களுக்கு இதை போன்று அழகான முறையில் பேச வேண்டும் மேலானவர்களே கண்மணி நாயகம் சல்லாம் அலிஸ்வம் அவருடைய காலத்திலும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு சஹாபி தன்னுடைய தந்தையை பற்றி நவீனத்துல முறையிட்டார் யார சூழல் என்னுடைய தந்தை நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்திலிருந்து எடுத்து செலவு செய்து விடுகிறார் என்பதாக குறைப்பட்டு கொண்டு நபி இடத்தில் முறையிட்டார் நபி சொல்லுல்லாம் அள்ளி இஸ்லாம் அவர்கள் அப்படியா உன்னுடைய தந்தையை அழைத்துவாரும் என்று அந்த மகனிடத்தில் சொன்னார்கள் அந்த மகன் சென்றதற்கு பிறகே உடனே ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து விடுவார்கள் ஜிப்ரேல் அலி இஸ்லாம் நபி சொல்லுல்லாம் அள்ளி இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து இப்பொழுது அந்த ஷேக் அந்த வயோதிகர் வருவார் அவர் சொல்வதை கவனமாக கேளுங்கள் என்று ஜிபர இஸ்லாம் சொல்லிவிட்டு செல் சென்று விடுவார்கள் அந்த தந்தை வருவார் நபிசல்லாம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அவர்கள் அந்த தந்தை இடத்துல அந்த வயோதிகரிடத்தில் கேட்பார்கள் உங்களுடைய மகன் இப்படி இப்படி முறையிடுகிறார் அவருடைய சொத்தை எடுத்து அவருடைய செல்வத்தை சம்பாத்தியத்தை எடுத்து பணத்தை எடுத்து நீங்கள் செலவு செய்து விடுகிறீர்களாம் என்பதாக குறைப்பட்டுக் கொள்கிறார் என்று சொன்ன பொழுது அந்த முதியவர் பேச ஆரம்பித்து விடுகிறார் அலா எஹதா அம்மா திஹி திஹி ஓ அலா நப்சி அந்த என்னுடைய மகனுடைய பெரிய சிறிய தந்தைமார்களுக்கும் அவர் என்னுடைய மகனுடைய சின்னம்மா பெரிய மக்களுக்கும் எனக்கும் நான் செலவு செய்வது தவறா என்னுடைய தேவையை என்னுடைய தேவைக்காக நான் செலவு செய்துகிறேன் செய்து கொள்கிறேன் இப்பொழுது என்னுடைய மகன் வசதியாக இருக்கிறார் என்னுடைய மகனுடைய பெரியத்த சின்னத்தம் அவர்கள் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிலதை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார் யார சூழலாம் கணவாயன் வக்குந்த கவியன் எப்பொழுது என்னுடைய தேவை என்னுடைய மகன் பலஹீனமாக தேவை உடையவனாக இருந்தாலும் அப்பொழுது நான் சக்தி உள்ளவனாக இருந்தேன் வக்கண ஃபக்கீரன் வக்குந்த கனியன் என்னுடைய மகன் ஏழையாக இருக்கும் பொழுது வசதி குறைவாக இருக்கும் பொழுது நான் வசதியானவனாக இருந்தேன் ஒ கத்தம் து லஹு குல்லமா கத்திமோ அப் அதாவது என்னுடைய தேவை எவ்வளவு இருக்கிறதோ அதை விட எனக்கு இருக்கக்கூடிய காலத்தில் வசதியான வசதியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கும் பொழுது என்னுடைய மகனுக்கு முழுவதுமாக நான் செலவு செய்தேன் இப்பொழுது நான் பலகீனமாக ஆகிவிட்டேன் இப்பொழுது அவன் சக்தி உள்ளவனாக ஆகிவிட்டான் நான் தேவையுடையவனாக ஆகிவிட்டேன் அவன் வசதியானவனாக ஆகிவிட்டான் ஆனால் நிலைமைகள் மாறிய பொழுது அவன் என்னுடைய அவனுடைய பொருளுடைய விஷயத்தில் கஞ்சத்தனம் காண்பிக்கிறான் நல்லதை செய்வதை குறை சொல்கிறான் தடுக்கிறான் குறைத்து செய் என்று கூறுகிறான் உதவி செய்யும் அதை செய்யாது என்று கூறுகிறான் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகனை முன்னோக்கி ஒரு அழகான கவிதையை அந்த தந்தை படித்தார் மகனே நீ இரவு தூங்க வேண்டும் என்பதற்காக நீ நான் விழித்திருந்தேன் நீ பசியோடு பசி ஆற வேண்டும் என்பதற்காக நீ நான் பசியோடு இருந்தேன் போன்ற இந்த கருத்து உட்பட மிக நீண்ட ஒரு கவிதையை தன்னுடைய மகனை முன்னோக்கி நபிக்கு முன் அழைப்பாடுகிறார் இந்த கவிதை படித்து முடித்ததற்கு பிறகு நபி சொல்லா அலுவலம் அவர்களை பார்த்தால் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடியது கூட இருந்த அனைவரும் அழுதார்கள் கடைசியில கண்மணி நாயகம் சொல்லம் அல்லாஹ் அல்லம் சொன்னார்கள் அந்த நீனும் உன்னுடைய பொருளும் உன்னுடைய தந்தைக்கு உரியது என்பதாக சொன்னார்கள் இதுதான் தீர்ப்பு மேலானவர்களே இன்னும் நம்முடைய குழந்தைகள் வசதியாக ஆகிவிடுகிறார்கள் சம்பாதிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்கள் செலவு செய்வதற்கு கஞ்சத்தனம் பண்ணி கஞ்சத்தனம் செய்கிறார்கள் தன்னுடைய தந்தைக்கு கொடுப்பதற்கு மிகப்பெரிய கவலை எடுத்துக்கொள்கிறார்கள் யோசனையை சிந்தி சிந்தனையை எடுத்துக்கொள்கிறார்கள் தன்னுடைய மகன் தந்தைக்கு கொடுப்பதை சந்தோஷமாக செயல்படுத்துவதில்லை இப்படிப்பட்ட இந்த மோசமான நிலையில் இன்று நம்மளுடைய பெற்றோர்கள் எந்த கொண்டிருக்கிறார்கள் மேலானவர்களே இது நல்ல நிலை அல்ல இது நல்ல பழக்கம் அல்ல அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சில பாவங்களுக்கு மோத்துக்கு பின்னால் வரை தாமதிக்கிறான் ஆனால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பாவத்திற்கு முகத்துக்கு முன்னாலேயே அந்த அந்த தண்டனையை கொடுத்து விடுகிறான் அதனால் நாமும் பெற்றோராக ஆகுவோம் முதிய ஆகுவோம் நமக்கும் பிள்ளை பிறக்கும் நமக்கும் பிள்ளைகள் இருக்கும் அந்த பிள்ளைகள் நம்முடைய விஷயத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் புன்முழு புன்முருவலோடு முக சந்தோஷத்தோடு மன சந்தோஷத்தோடு அவர்கள் கேட்கும்போது கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் அவர்கள் இந்த நிலையில வைத்திருக்க கூடாது உங்களுடைய பொருளை எடுத்து பயந்த நிலையில அவர்கள் செலவு செய்யக்கூடிய நிலையில விடக்கூடாது அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மோசமான நிலையை விட்டு நம்மை காத்திருள்வானாக நம்முடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தை பெற்ற நிலையிலே இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய பாக்கியத்தை தந்துருள்வா தந்துருள்வானாக என்று கூறி முடிக்கிறேன் வாஹரது அவானது இல்லாஹி ரபுல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வபர்கா